இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஜெபங்கலந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று ஞாயிற்றுக்கிழமை, பாஸ்கா காலத்தின் மூன்றாம் ஞாயிறு. எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள், ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அபரிதமாக ஆசீர்வதித்த கிருபைக்காக முதலில் நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு நல்ல முறையிலே எழுதி முடித்திருக்கின்றார்கள், நன்றி செலுத்துவோம். மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், நன்றி செலுத்துவோம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்திருக்கின்றார், நன்றி செலுத்துவோம். உறவு ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான பலதரப்பட்ட சிக்கல் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்திருக்கின்றார், நன்றி செலுத்துவோம். இன்னும் பேசாத நபர்கள் நம்மோடு பேசினார்கள். இந்த காரியம் ஆண்டவரால் மட்டுமே கைகூடியது. இந்த நிகழ்வு அவருடைய திட்டப்படிதான் நடந்தேறியது. அவருடைய ஆசீர்வாதமின்றி எதுவும் நடக்கப் போவதில்லை. அவருடைய ஆசீர்வாதத்தோடே எல்லாம் நல்லபடியாக நடந்தது, நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் முழுவதும் ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் பொள்ளாப்புகளிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் இழிவுகளிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் நாம் ஒவ்வொருவரையும் அற்புத கரத்தினாலே கண்மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தின நன்றி செலுத்துவோம். ஆம் பிரியமான சகோதர சகுலே, நன்றி பெருக்கோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம். எமவுஸ் சீடர்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். எருசலேம் நகரத்திலிருந்து எமவுஸுக்கு சென்றவர்கள் ஒரு மாபெரும் சந்திப்போடு, மனமாற்றத்தோடு, தைரியத்தோடு அவர்கள் மீண்டும் திரும்பி எருசலேமுக்கு வருகிறார்கள். இதுதான் இன்றைய நாளினுடைய மறையுரையினுடைய ரத்தின சுருக்கம். பிரியமானவர்களே, திருமணமாகி 3 மாதங்களுக்குள் தந்தை நினைத்தார், இதோ என்னுடைய பாரமெல்லாம் குறைந்து விட்டது, என்னுடைய மகன் இனிமேல் இந்த குடும்பத்தை வழிநடத்துவார் என்று. அம்மா நினைத்தார், என்னுடைய வேலை பொழுவெல்லாம் குறைந்து விட்டது, ஏனென்றால் இந்த குடும்பத்துக்கு என்று ஒரு குத்துவிளக்காக மருமகள் வந்திருக்கின்றார் என்று. ஆனால் இருவரும் பெரிய ஏமாற்றத்திற்கு உள்ளானார்கள். ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வந்த குத்துவிளக்கு மருமகள் கூறுகிறார், தன் கணவரை பார்த்து, படித்து கொண்டிருக்கக்கூடிய தங்கையையும் தம்பியையும் கரை சேர்ப்பது கடினம், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவிற்கு பண உதவி செய்வதும் கஷ்டம், நாம் பணம் சேர்க்க வேண்டும், நமக்கென்று பிள்ளைகள் வந்து விடுவார்கள், தனி குடும்பம், இப்படிப்பட்ட நிலையில் இவர்களெல்லாம் அழைத்து பெரிய சுமையாக சுமக்க இனிமேல் முடியாது, ஆகையால் நாம் இவர்களெல்லாம் விட்டு விட்டு தனி குடித்தனம் செல்வோம் என்று சத்தம் போட்டு பேசுகிறார் தன் கணவனிடம். இதையெல்லாம் கேட்ட அந்த பெற்றோர்களுக்கு பெரிய இடி விழுந்ததைப் போல அவர்கள் கருதினார்கள். சிலுவை வாழ்க்கையை பார்த்து பயந்தார்கள், நடுங்கினார்கள். 2 சீடர்கள் ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள், எருசலேமை விட்டு மீண்டும் அவர்கள் இதோ அங்கிருந்து எமவுஸுக்கு நடந்து செல்கிறார்கள். ஆண்டவரை நம்பியிருந்தோம், அவர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார், உணவு கொடுத்தார், எங்களை பராமரித்தார், எங்களை நல்வழி காட்டினார், அவரோடு இருந்ததால் எங்களுக்கு நல்ல மதிப்பும் கிடைத்தது, மக்கள் மத்தியிலே வரவேற்பு கிடைத்தது, எந்த குறைவும் இன்றி நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால்
நம்பியிருந்த நபரை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டார்கள். இனி எங்களுக்கு என்ன வாழ்க்கை? இனி எங்களை யார் மதிப்பார்? யார் எங்களை ஏற்றுக்கொள்வார்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்? யார் எங்களுக்கு உணவு கொடுப்பார்? யார் எங்களுக்கு எங்களை பராமரிப்பார் என்ற பலதரப்பட்ட கேள்வி. அதற்கு மத்தியிலே பயம், பயம். போதகர், குரு, ஏன் இறைவாக்கினர், மெசியா என்று நினைத்து கொண்டிருந்த நபரையே இவர்கள் கொன்றுவிட்டார்கள் என்றால் நமக்கு என்ன நடக்கும் என்ற அந்த பயத்தோடு இனி எருசலேம் நகரில் வாழ்வது இதோ அபாயகரமான வாழ்க்கை, ஆபத்தான வாழ்க்கை. ஆகையால் இங்கிருந்து தப்பித்து எப்படியாவது நம்ம சொந்த ஊருக்கு சென்று விடுவோம் என்று இரண்டு சீடர்கள் மட்டும் இதோ எருசலேம் நகரை விட்டு வெளியே அந்த எமாவுஸுக்கு நடந்து வருகிறார்கள். வருகின்ற சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவர்களை சந்திக்கின்றார். ஒரு வழிப்போக்கரை போல அவர் காண்பித்துக் கொள்கின்றார். ஆனால் இதோ பயத்தோடும் நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் கலக்கத்தோடும் இருந்த அந்த சீடர்கள் ஆண்டவரை சந்தித்த பிறகு அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி பிறந்தது. ஆண்டவர் அவர்களோடு உணவருந்த அமர்ந்த போது அப்பத்தை பிடுகின்ற போதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர் ஒரு வழிப்போக்கராகவே அவர்கள் நினைத்து வந்தார்கள். அப்போது கூட அவர் பேசுகின்ற அந்த வார்த்தையை வைத்து கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, இவர்தான் உயிர்த்த ஆண்டவர், நம்முடைய போதகர், நம்முடைய மெசியா, நம்முடைய மீட்பர், நம்முடைய குரு என்று கூட அவர்கள் எண்ணவில்லை. ஏனென்றால் அவருடைய பயம், அந்த உயிர் பயம் அத்தனையும் மறைத்தது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுவும் இந்த நாளில் ஆண்டவரை சந்தித்த பிறகு அந்த அப்பத்தை பிட்ட பிறகு அவருடைய முகத்தில் இதோ பெரிய மட்டிலா மகிழ்ச்சி கொண்டார்கள். அந்த மட்டிலா மகிழ்ச்சியோடு அவர்கள் பயந்தவர்கள், நடுங்கியவர்கள், அவர்கள் இந்த ஊரிலே இருக்கக்கூடாது, இனி ஆபத்து தான், இனி நம் உயிரை தியாகம் செய்ய வேண்டும், நம்மையும் இப்படி சிலுவையில் அறைந்தாலும் அறைவார்கள், சித்திரைவாதை செய்வார்கள், துன்பப்படுத்துவார்கள், வேதனைக்குள்ளாக்குவார்கள் என்ற நிலையெல்லாம் தாண்டி அந்த இரண்டு சீடர்களும் ஆண்டவரை சந்தித்த பிறகு எமோசில் இருந்து மீண்டும் எருசலேமுக்குச் செல்கிறார்கள். தப்பிக்க நினைத்தவர்கள் இப்போது மீண்டும் தைரியத்தோடு எருசலேம் நகருக்கு உயிரை தியாகம் செய்ய வருகிறார்கள். ஆம்பிரியமான சகோதர சகோதரே, கிறிஸ்தவ வாழ்வு இதோ எவ்வளவு துன்பமும் துயரமும் வந்தாலும் பயந்து ஓடக்கூடிய வாழ்வல்ல. அந்த எமாவுஸ் சீடர்களைப் போல திரும்பி வந்தார்களே எருசலேமுக்கு. எருசலேம் என்றாலே எப்போதுமே துன்பமும் துயரமும் வேதனையும் வருத்தமும் நிராகரிப்பும் அவமானமும் நிறைந்த இடம் என்று விபிலியத்தில் எத்தனையோ இடங்களில் ஆண்டவர் அந்த எருசலேம் பயணத்தை அவர் நினைக்கின்ற போதெல்லாம் அவருடைய மனம் குமுறியது, வேதனைக்குள்ளாகியது. ஏனென்றால் எருசலேம் நகரத்தார் படித்தவர்கள், படித்த மேதைகள், அங்கு தலைமை குருக்கள், பரிசேயர், சதுசேயர் என்று ஆட்சியாளர்கள் வாழ்ந்த அந்த இடத்தில் இது சாதாரண சீடர்களுக்கோ அல்லது இயேசு ஆண்டவருக்கோ மதிப்பில்லாத ஒரு நிலை. ஆம், இப்படிப்பட்ட சூழ்நிலையை அத்தனையும் ஆண்டவர் மாற்றுகிறார். சந்தித்த உடனே அவருடைய முகம் மலர்ந்தது, மகிழ்ச்சி அடைந்தார்கள், தைரியம் பெற்றவளாக மீண்டும் எருசலேமுக்கு வந்து எருசலேமில் கூடியிருந்த அந்த சீடர்களை பார்த்து நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று அறிக்கையிடக்கூடிய வல்லமையையும் பாக்கியத்தையும் பெற்றவர்கள்தான் இந்த எமாவுஸ் சீடர்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, இன்றைய காலகட்டத்தில் நாமும் கூட அப்படித்தான். இதோ இதுதான் எனக்கு பெரிய சிலுவை, இதுதான் எனக்கு பெரிய பாடு, எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு தப்பிக்க வேண்டும், இந்த உறவை விட்டு தப்பிக்க வேண்டும், இன்னும் நான் தனிமையாக இருக்க வேண்டும், இன்னும் நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும், இன்னும் நான் ஃப்ரீயாக இருக்கணும், ஹாயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், எனக்கென்று ஒரு தனித்துவம் வேண்டும் என்று பலதரப்பட்ட நிலையில் நாம் நினைக்கக்கூடும். அல்லது முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர், படிக்கக்கூடிய பிள்ளைகள், அல்லது என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று பலவாறு கூட நினைக்கக்கூடும். அத்தனையும் தாண்டி
அத்தனையும் தாண்டி அந்த எமோசிடர்களைப் போல நாமும் திரும்பி வர வேண்டும். இன்றைக்கு பிரிந்து போன உறவுகள், பிரிந்து போன குடும்பம், பிரிந்து போன நட்பு, அத்தனையும் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு பயம், நடுக்கம், கொடுக்கல் வாங்கல், அல்லது ஏற்றத்தாழ்வு, அல்லது நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன், அல்லது நான் தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் என்று பலதரப்பட்ட பிரிந்து வாழ்கின்றோம். ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் எமௌஸ் சீடர்களை ஆண்டவர் சந்தித்தவுடனே அவருடைய கவலைகளை, அவருடைய வேதனைகளை, அவருடைய பாடுகளை மறந்து மீண்டும் வருகிறார்கள். இன்று நற்கனை வடிவத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் சந்திக்கக்கூடிய ஆண்டவர் அந்த எமௌஸ் சீடர்களை சந்தித்த அதே ஆண்டவரே. இது நம்முடைய வாழ்வையும் அவர் மாற்ற வேண்டும். சந்திக்கின்ற போது நாமும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முதல் வாசகத்தில் அருமையாக இதோ அன்று நடந்த நிகழ்வை வெளிப்படுத்துகிறார்கள். பேதுரு அருமையாக கூறுகிறார், அந்த தாவீது அரசர் கண்ட கனவு, அந்த தாவீதின் வழியாக இதோ இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் புனித பேதுரு அவர்கள் கூடிட்டு காட்டுகிறார். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசுவின் மீட்பில் மீண்டெழுவோ, பிற ஆன்மாக்களை மீட்டெடுப்போ. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய அருமையான இனிமையான நாளில் எமௌஸ் சீடர்களைப் போல அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றார்கள். அந்த அனுபவத்தின் வழியாக அவர்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று அந்த மனதெல்லாம் மாற்றிக்கொண்டு மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு சென்றார்கள் அல்லவா. நாமும் ஆண்டவரை சந்தித்து விட்டோம், நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதோ நாமும் மற்றவர்களை மீட்டெடுப்போம். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும். இந்த வாரம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் பலதரப்பட்ட சந்திப்புகள், ஆண்டவர் அன்று எமௌஸ் சீடர்களை சந்தித்ததால் அவர்கள் மீட்பு பெற்றார்கள், அவர்கள் விடுதலை அடைந்தார்கள், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இதேபோல் நாமும் இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கையில் ஒளி பிறக்க வேண்டும், அமைதி பிறக்க வேண்டும், மகிழ்ச்சி பிறக்க வேண்டும், சந்தோஷம் பிறக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்க வேண்டும், நம்மால் அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும், நம்மால் அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட சந்திப்பாக மாற நாம் இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, அப்பா, இந்த வாரம் முழுவதும் அன்று எருசலேமுக்கு திரும்பி வந்த அந்த எமௌஸ் சீடர்களைப் போல நாங்களும் அன்றாட வாழ்க்கையில் பலதரப்பட்ட பயத்தோடும் நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் எதிர்காலத்தை பற்றி, கடந்த காலத்தை பற்றி நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த புதிய வாரத்தில் எங்களை அபரிதமாக ஆசிர்வதிங்கப்பா. நாங்கள் நினைத்த காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஆசீர்வாதமாக அமையணும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு, எதிர்காலம் மற்றும் எத்தனையோ நினைத்து நாங்கள் கவலை கொள்கிறோம். பா, நாங்களும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றோம். இது மீட்பில் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாங்களும் மற்றவர்களை மீட்டெடுக்க வேண்டும். நாங்கள் எங்கு சென்றாலும் அந்த அப்பா அந்த உயிர்த்த கடவுள் நீர் அல்லவா. நீ உயிருள்ள கடவுள். எங்கு சென்றாலும் அந்த உயிர்த்த கடவுளை நாங்கள் பகிரக்கூடிய சந்தோஷத்தையும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நபர்களாக என்றும் வாழ இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்க முடியாக. இதோ நாங்கள் போகின்ற போது வருகின்ற போதும் ஆசீர்வாதத்தை பெற்றவளாக அந்த எமௌஸ் சீடர்கள் பெற்ற அனுபவத்தை நாங்களும் பெற்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.